ஆந்திரா மாநிலத்திற்கு 2,246 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் திட்டங்கள். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை முற்றிலும் களைய வேண்டும். தேர்தல் ஆணைய கூட்டத்தில் திமுக, அதிமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். முதலமைச்சர் உமர் அப்துல்லா தகவல். இலங்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விரைந்து மீட்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு கூட்டம் ஒத்திவைப்பு. ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விளக்கமளிக்க செபி தலைவர் மாதவி பொரிபுச் ஆஜராகாததால் நடவடிக்கை. டெல்லியில் மூச்சு முட்டும் அளவிற்கு காற்று மாசு. வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவிப்பு. தீபாவளி பண்டிகையையொட்டி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. தீபாவளியை முன்னிட்டு சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு. ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் 1,200 காவல்துறையினர் பாதுகாப்பு. ஆளுநர் ரவி பங்கேற்ற பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். மக்களோடு தாங்கள் இருப்பதால் பங்கேற்கவில்லை என்று விளக்கம். ஆளுநர் கலந்து கொள்ளும் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்களை அமைச்சர்கள் புறக்கணிப்பது நல்லதல்ல. தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். கூட்டணியில் உள்ள கட்சிகள் அங்கிருந்து வெளியே வர வாய்ப்பு இல்லை. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். கிருஷ்ணகிரி கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீரில் கலந்த ரசாயன கழிவுகள் நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சி.